உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்புகளை இந்த திரையில் தோன்றுகின்ற மொபைல் எண் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இல்லை என்றால் வாட்ஸ்அப் இமெயில் மூலமாகவோ அல்லது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்று வரக்கூடிய ஜெப குறிப்புகளுக்காக நாளை வரும் ஜெப வேலை நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த ஜெப வேலை நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டால் அதை எங்களுக்கு மொபைல், வாட்ஸ்அப், இமெயில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் நீங்கள் சொல்கிற சாட்சியானது மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். அசற்றவரே, ஒப்பற்றவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். சத்திய ஆவி, உம்மை துதிக்கிறோம். தேச்சர வாழனை, உம்மை துதிக்கிறோம். திரியேக தேவனை, உம்மை துதிக்கிறோம். உன்னதத்தின் ஆவியை, உம்மை துதிக்கிறோம். உயிர் தெழுதலும் ஜீவனும் மாணவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீதியின் வலது கரத்தினால் தாங்குபவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, முடிப்பவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசப்பா, எங்களை போக்கிலும் வரத்திலுமாய் பாதுகாப்பவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து சிறந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்தவரே, இம்மட்டுமாய் ஆண்டவர் இயேசப்பா ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றி வழி நடத்துபவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப வேலை நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நேற்றைய ஜெப வேலை நிகழ்ச்சியின் மூலமாக வந்த ஜெப குறிப்புகளுக்காகவும் மொபைல் மூலமாக எங்களை அழைத்த ஜெப குறிப்புகளுக்காகவும் இன்று ஜெபிக்க இருக்கிறோம்.
திருநெல்வேலியிலிருந்து சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். தூக்கமின்மையால் கஷ்டப்படுவதாக சொல்லியிருக்கிறார். இந்த ஜெப குறிப்புக்காக நாம் இப்போது இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நல்ல நித்திரையை கட்டளையிட போறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சோத்திர ஆண்டவரே, இயேசுவே, மை சோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே, மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போவும் திருநெல்வேலியில் இருக்கிற சவுந்தரராஜன் என்கிறதான சகோதரர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில் அவருக்கு நல்ல தூக்கத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்ற வசனத்தின்படி இரவு நேரத்தில் நல்ல ஒரு நிம்மதியான உறக்கத்தை தருவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், அலைக்கழிப்புகளை இயேசுவி நாமத்தில் எடுத்து போட்டு செபிக்கிறோம். எல்லா கவலைகளையும் இயேசுவி நாமத்தில் எடுத்து போட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தூக்கத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மேலும் சகோதரர் சகாயம் அவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். தனக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். சீக்கிரமாக ஆண்டவர் அந்த பணத்தை அவர்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்ய வேண்டும். இந்த ஜெப குறிப்புக்காக நாம் இப்போதே இணைந்து ஜெபிப்போம். கத்தாவே, இந்த வேலையிலும் கூட கத்தாவே, ஏசப்பா டிரைவர் சகாயம் ஆண்டவரே என்கிறதான சகோதரர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்தாவே, அவருக்கு வர வேண்டிய பணம் ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் சீக்கிரமாக கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு தெய்வமே ஆண்டவரே, ஹாஸ்டலில் இருக்கிற ரெண்டு பசங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பை பேசுகிறோம், நல்ல படிப்பில் ஞானத்தை பேசுகிறோம் ஆண்டவரே, அறிவை பேசுகிறோம் கத்தாவே. இயேசு தெய்வமே ஆண்டவரே, இப்போவும் ஆண்டவரே அவர் மனசில் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருக்கிறதோ அதற்கு செவி சாய்க்கிற தேவனாய் நீர் கடந்து வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிற நீரோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் சுவாமி, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசப்பா அவருடைய இருதயத்தில் உள்ள இயக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவனாய் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய பணம் ஆண்டவரே சீக்கிரமாய் அவருக்கு கிடைக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சகோதரி மேரி ஹில்டா அவர்கள் ஒரு ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். மகன் ஆன்லைனில் பணத்தை இழந்து மன உளைச்சலில் இருப்பதாகவும், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாகவும், நெருக்கடியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜெப குறிப்புக்காகவும் மகள் வந்து குழந்தையின்மையால் கஷ்டப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோட குறைவை எல்லாம் நிறைவாக்கி சீக்கிரமாக ஒரு குழந்தையை அவர்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஜெப குறிப்புக்காக இப்போது இணைந்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் மேரி ஹில்டா என்கிறதான சகோதரியுடைய காரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் மகன் ஆண்டவரே ஆன்லைனில் இழந்த பண இயேசுவி நாமத்தில் ஆண்டவரே இயேசப்பா, அதன் மூலமாக ஆண்டவரே இயேசுவை கிடைத்த ஆண்டவரே வந்த கடன் பிரச்சனைகளை இயேசுவி நாமத்தில் எடுத்துப்படி செபிக்கிறோம். கர்த்தாவே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகளும் மறைந்து போவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே. எல்லா மன உளைச்சல்களையும் எடுத்துப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. நிம்மதியில்லாத தன்மையை இயேசுவி நாமத்தில் எடுத்துப்பட்டு செபிக்கிறோம். கடன் கொடுத்தவர்களுடைய கண்களை தயவு கிடைப்பதாக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு பணம் ஆண்டவரே ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கணும்னு ஆண்டவரே அவங்க எழுதியிருக்கிறாங்க சுவாமி. இயேசுவி நாமத்தில் என் தேவன் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவரே ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் கூட ஆண்டவரே போதும் சுவாமி. என் தேவாதி தேவனுடைய கிருபை அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை ஒரு விசை மன்னித்தருள்வீராக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை ஆண்டவரே இயேசு மன்னிப்பீராக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிக்க தயவு பெறுத்தவரே நீர் கடந்து வாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து போவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையின் ஆவியானவர் கடந்து வாங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில் முழு விடுதலையை பேசுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே இனிமேல் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காய் ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. செய்த தவறுகள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே உம்மோட ஒப்புரவாகி நமக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுபி நாமத்தில் விடுதலையை பேசுகிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே. மேலும் சகோதரி ரெபேக்கா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல முறையில் குழந்தை பிறக்க வேண்டும். அதுவரை குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் குழந்தைக்கு தேவையான வளர்ச்சிகள் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஜெப குறிப்புக்காக நாம் இப்போது இணைந்து ஜெபிப்போம். கத்தாவே, ரெபேக்கா என்கிறதான மகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த மகள் வயிற்றில் ஆண்டவர் இப்படி சிலுவை ரத்தத்தை பூசுகிறோம். இயேசுவி நாமத்தில் வயிற்று வலி மறைந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தை நல்லபடியாக ஃபார்ம் ஆவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் தாய குழந்தை
வேறு பிரித்து எடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்கு அதர் வரைக்கும் ஆண்டவரை ஏசப்பா சோதரிக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாதபடி மகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு தெய்வமே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா பிள்ளை கொடுக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற நல்ல ஈவு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த குழந்தை நல்ல முறையில் ஆரோக்கியமாய் பிறக்க என் தேவன் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.